இப்போ ஃபேக்டோரியல் அப்படின்னு ஒரு கிளாஸை ரெடி பண்ணுவோம். ஃபேக்டோரியல் இப்போ அந்த ஃபேக்டோரியலுங்கிற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ரெடி பண்ணுறேன். ஃபேக்டோரியல் ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் டு நியூ ஃபேக்டோரியல் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் ரெடி பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்டை வச்சு ஃபேக்ட் டாட் ஃபைன் ஃபேக்டோரியல் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ ஃபைன் ஃபேக்டோரியலுங்கிற மெத்தட் இல்லை அப்படின்னு சிஸ்டம் காட்டுது. திஸ் இஸ் அன்டிஃபைன்ட், இந்த மாதிரியான மெத்தடுக்கு என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சிஸ்டம் சொல்லுது. கிரியேட் மெத்தட் ஃபைன் ஃபேக்டோரியல், கிரியேட் மெத்தட் ஃபைன் ஃபேக்டோரியல் கொடுத்தாச்சு. இந்த ஃபைன் ஃபேக்டோரியல் கொடுத்ததுக்கப்புறமா இந்த ஃபைன் ஃபேக்டோரியல் கொடுத்ததுக்கப்புறமா சிஸ்டம் திறந்து இன்புட் வாங்கலாமா? ஸ்கேனர், ஸ்கேனர் ஈக்குவல்ஸ் டு நியூ ஸ்கேனர் சிஸ்டம் டாட் இன் அப்படின்னு வாங்கிக்கலாமா? ஸ்கேனர் ஆப்ஜெக்ட் நேம் வேறேன்னு காட்டுதான். கிளாஸை இம்போர்ட் பண்ணுங்கன்னு காட்டுது. அதே நேமா இது? அதே நேம் இல்லை. ஸ்மால் லெட்டர் எஸ், ஸ்மால் லெட்டர்ல இருக்கா? இப்போ ஸ்கேனர் டாட் நெக்ஸ்ட் இன்ட், நெக்ஸ்ட் இன்ட கொடுத்துக்கிடுறோம். இன்ட் ஏ ஈக்குவல்ஸ் டு நெக்ஸ்ட் இன்ட் அப்படின்னு கொடுத்துட்றோம். சரியா? இப்போ இதான் யூசர் கொடுக்குற நம்பர். இன்ட் ஒரு சிஸ் அவுட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோம். ப்ளீஸ் என்டர் நம்பர் அப்படின்னு கொடுக்குறோம். ஃபைன், ப்ளீஸ் என்டர் நம்பர்னு கொடுத்து யூசர்ட்ட வந்து ஏ வாங்கிட்டோம். இனிஷியலாக இன்ட் ஃபேக்டோரியல் ஈக்குவல்ஸ் டு ஒன்னுன்னு வச்சுக்கிட்டேன். ஒரு ஃபார் லூப்பில் ஃபார் இன்ட் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு கவுண்டோட மேக்ஸிமம் வேல்யூ ஏ யூசர் கொடுக்குறது. கவுண்ட் கிரேட்டர் தேன் ஜீரோ, கவுண்ட் மைனஸ் மைனஸ் அப்படின்னு கொடுத்து ஒரு ஃபார் லூப் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். இந்த ஃபார் லூப்பில் ஃபேக்ட் ஈக்குவல்ஸ் டு ஃபேக்ட் இன்டு கவுண்ட். சரியா? வெளியில் சிஸ் அவுட் அப்படின்னு கொடுத்து இந்த ஃபேக்டோரியல் வேல்யூஸ் அப்படின்னு கொடுத்து ப்ளஸ் ஃபேக்ட் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணிடுறோம்.